கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான ஒரு தலைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தலைப்பின் கீழே நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொடிய கொரோனா காலங்களிலே நம்முடைய தேசத்திற்காக ஜெபியுங்கள். அநேகரை இந்த கொரோனா வாரி சுருட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே இந்த தீங்கு தேசத்தை விட்டு அகலும்படியாக, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக கருத்தாய் ஜெபியுங்கள். விசேஷமாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக ஊழியர்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அவருடைய குடும்பம், அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அவருடைய ஊழியம், அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, திரும்ப ஊழியர்களை நாம் இழந்து போகாதபடிக்கு, இழந்து போன ஊழியர்களின் குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காகவும், மீதம் இருக்கிற ஊழியர்களுக்காகவும் நாம் கருத்தாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20:26 எடுத்துக்கொள்ளப் போகிறோம். லேவியர் ஆகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச ஜனமாயிருந்த இஸ்ரவேலர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார். அவர்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். இப்பொழுதும் இந்த பூமியில் அநேக ஜனங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும், உங்களையும் என்னையும் கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் கூட. எப்படி தேவன் நம்மை தமக்காக தெரிந்தெடுத்தார்? நம்முடைய கிரியைகளின்படியா? இல்லை. நாம் ரொம்ப நல்லவர்களா? அதுவும் இல்லை. ஆனால் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமான்களாக மாற்றி அவருடையவர்களாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ அப்பாறு எல்லா ஜனங்களிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்த தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியால் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை அழைத்திருக்கிற அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறபடியால் நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்கிற ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூறுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைதான். தேவனுக்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால், அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால், இந்த உலகத்திலே வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்க வேண்டும். பாவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே வரக்கூடாது. அவைகள் நம்முடைய சிந்தனையில் கூட வரக்கூடாது. கர்த்தருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை நாம் எப்படி உதாரணமாக சொல்லலாம்? கணவன் மனைவி திருமணத்திற்கு முன்பு இருவரும் இரு வேறுபட்ட சூழ்நிலைகளில், இரு வேறுபட்ட குடும்பங்களில், இரு வேறுபட்ட இடங்களிலே அவர்கள் வாழுகிறார்கள். அந்த திருமண பந்தத்திலே இருவரும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். வேத வசனத்தின்படி மனைவிக்காக கணவன் அல்ல, கணவனுக்காகவே மனைவி உருவாக்கப்பட்டாள், உண்டாக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கணவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட மனைவியானவள் திருமண பந்தத்திலே ஒன்றிணைக்கப்படும் போது அந்த கணவனுக்கு ஏற்றபடி, கணவனுடைய வீட்டாருக்கு ஏற்றபடி தன்னை அவள் மாற்றிக்கொள்ளுகிறாள். கணவனுக்கு ஏற்ற மனைவியாக சில குடும்பத்தை பார்த்தா அநேகர் இப்படி சொல்லுவதுண்டு, ஜாடிக்கு ஏற்ற மூடிப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல, ரெண்டு பேரும் கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்காங்க பாருங்க அந்த குடும்பத்தில் என்று சொல்லுவது உண்டு. ஆனால் திருமணத்திற்கு முன்பு அவருடைய சுபாவம் அது அல்ல. அதான் திருமணத்திற்கு பின்பு இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அப்படித்தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி சபையாகிய நாம் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதே போல அங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான், உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போக வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிற நான்,
உங்களை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பரிசுத்தராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தவிர வேறு எவரும் நான் பரிசுத்தர் என்று சொன்னதில்லை, சொல்ல போவதும் இல்லை, சொல்லவும் முடியாது. அந்த நம்முடைய கர்த்தர் மாத்திரம் நான் பரிசுத்தராயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆகையால் இப்போ நான் தான் உங்களுடைய தேவன், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், எனவே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று ஆண்டவர் கூறுகிறார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதே வசனத்தை பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 2 அதிகாரம் 15 மற்றும் 16 அந்த 2 வசனங்களே நாம் வாசிக்கும் போது பேதுரு இப்படி எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று பேதுரு எழுதுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஹோலினஸ், பரிசுத்தத்தை குறித்து. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஒன்றே நம்முடைய இலக்கு. எல்லா இடங்களிலும் பரிசுத்தம், பரிசுத்தம். எனவேதான் ஒரு பக்தன் இப்படி பாடியிருக்கிறார், பழைய பாடல், என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய பார்வைகள், என்னுடைய செவிகள் கேட்கிற காரியங்கள், என்னுடைய நாவு பேசுகிற சொற்கள் முதற்கொண்டு, என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் முதற்கொண்டு, அனைத்தும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த நாட்களை கவனித்து பார்த்தால் இந்த கிறிஸ்தவ உலகம் பாவத்தோடு ஒத்து போய்விட்டதோ என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. சபையானது பாவத்திற்கு எதிராக போராடாமல் பாவத்திற்கு முன்பாக மண்டியிட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது. பாவத்திற்கு எதிராக போராடுகிற ஒரு துணிச்சலும், பாவத்திற்கு எதிராக போராடுகிற ஒரு தைரியமும் பலனும் இன்றைய கிறிஸ்தவத்திற்கு இல்லையோ என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. காரணம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் பல வேளைகளிலே பாவத்தோடு ஒத்து போய் விடுகிறோம். பாவத்தை எளிதாக செய்துவிட்டு அது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய சூழ்நிலை என்றெல்லாம் தப்பித்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஒருபோதும் அவைகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவைகளை அங்கீகரிப்பதும் இல்லை. காரணம், பரிசுத்தத்திற்காக நாம் போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தத்திற்காக நாம் தைரியமாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தத்திற்காக நாம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தமுள்ள மனிதர்களை இன்றைக்கு பார்ப்பது அரிதான காரியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் உண்மைதான், ஆனால் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் செய்திக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் தருகிற சிற்றின்பங்கள், பாவம் தருகிற சிற்றின்பங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், உலகம் தருகிற சந்தோஷங்கள் சிற்றின்பங்கள், பாவம் தருகிற சந்தோஷம் சிற்றின்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு, எனக்கு உலகத்தின் சந்தோஷங்கள் வேண்டாம், உலகத்தின் இன்பங்கள் வேண்டாம், பாவம் தருகிற சந்தோஷங்கள் இன்பங்கள் எனக்கு வேண்டாம், நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக பரிசுத்தமுள்ளவனாக வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி, உலகத்தை அனுபவியாமல், பாவத்தை அனுபவியாமல் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொள்ளுவதினாலே அந்த மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது, என்ன கிடைக்க போகிறது? எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? இதை பார்த்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் அங்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், அவர்களிடத்திலே நான் சென்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. தேவனை தொழுது கொள்வதினாலே நமக்கு என்ன கிடைக்கும், தேவனை ஆராதிப்பதினாலே நமக்கு என்ன கிடைக்கும், ஜெபிப்பதினாலே நமக்கு என்ன கிடைக்கும், வேதம் வாசிப்பதினாலே நமக்கு என்ன கிடைக்கும்? பேதுருவும் இதற்கு விதிவிலக்கல்ல.
ஐயா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுருவும் கேட்டான். எனவே எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு தேடல் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது, என்ன கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு நாமும் விதிவிலக்கல்ல. பரிசுத்தமாய் வாழ்வதினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது, இதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகிவிடும், நம்முடைய சிந்தனை மறுரூபமாக்கப்பட்டுவிடும். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய பரிசுத்தவானாக மாறிவிட்டால் அவனுக்கு கிடைக்கிற ரெண்டு ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதங்கள் 149வது சங்கீதத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 149வது சங்கீதம், அதில் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். சங்கீதங்கள் 149 6வது வசனத்திலிருந்து, ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதில் சில காரியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது காரியத்தை அவர் சொல்லுகிறார், ஜாதிகளிடத்தில் பழி வாங்க. இரண்டாவது, ஜனங்களை தண்டிக்க. மூன்றாவது, அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்ட. ஐந்தாவது, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்த. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாதிகளை ஜனங்களை தண்டிக்க, அவருடைய ராஜாக்களை மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்ட, எழுதப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பை அவர்கள் பேரிலே செலுத்த, அவர்கள் வாயில், யாருடைய வாயில், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று ஆவியானவர் எழுதி வைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக மாற்றி வைத்துக் கொள்ளும் போது தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதிகள் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், நமக்கு அதிகாரத்தை அவர் தருகிறார். அதிகாரமுடையவர்களாக நம்மை மாற்றுகிறார். யோவான் ஸ்நானனை கவனித்து பாருங்கள். அவன் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லவில்லை, அவன் ஒரு அற்புதங்களையும் அவன் செய்யவில்லை. ஆனால் அவனை குறித்து எழுதப்பட்ட வேத வசனம் என்ன தெரியுமா? அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவன் என்று அறிந்து ஏரோது ராஜா அவனுக்கு பயப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விருப்பத்தோடே அவனுடைய சொல்லை கேட்டு நடந்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருப்பார்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டவர்கள், தங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் பரிசுத்தமாக காத்து கொண்டவர்கள் அதிகாரம் மிகுதியாக உடையவர்களாக இருப்பார்கள். என்ன அதிகாரம்? உலகத்திற்குரிய அதிகாரம் அல்ல, உலகத்தினாலே கொடுக்கப்படுகிற அதிகாரமும் அல்ல, பரலோகம் கொடுக்கிற அதிகாரம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களாக, எழுதப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்புகளை பூமியிலே செலுத்துவதற்கு அதிகாரமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். என்னென்ன நியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் முழு வேதத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சாத்தானை குறித்து ஆண்டவர் நியாயம் தீர்த்து வைத்திருக்கிறார். அவன் இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் அவன் செய்ய வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அவனை வேடிக்கை பொருளாக்குவேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வெற்றி என்பதே இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். காரணம், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும்,
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்புகள். இவைகளை செலுத்துவதற்காக, இந்த நியாய தீர்ப்புகளை பூமியிலே நிறைவேற்றுவதற்காக, சத்ருவின் வல்லமைகளை அழிக்கும்படிக்கு. அந்த ராஜாக்கள் மேன்மக்கள் என்றால் சாத்தானுடைய கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை இருப்பு விலங்குகளினாலே கட்டும்படிக்கு, அவனுடைய கிரியைகளை கட்டி போடும்படிக்கு, அவனுடைய செயல்களை கட்டி போடும்படிக்கு கர்த்தர் மண்ணான மனிதர்களாகிய நமக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். இது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற அதிகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் பரிசுத்தமாய் இருந்தால் பொல்லாத சத்துருக்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். நாம் பரிசுத்தமாய் இருந்தால் பிசாசுகள் நம்மை கண்டு அலற ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அதிகாரமுடையதாயிருக்கும். வியாதியின் மேலே அதிகாரம் இருக்கும், மனிதர்கள் மேலே அதிகாரம் இருக்கும், அசுத்த ஆவிகளின் மேலே அதிகாரம் இருக்கும். ஏன்? இந்த இயற்கைகளின் மேலே அதிகாரத்தை தேவன் நமக்கு தருவார். அந்த அதிகாரமுடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஒருவருக்கும் அடிபணிந்து போகாதவர்களாக, இந்த உலகத்திலே பயந்து பயந்து வாழாதவர்களாக, நெஞ்சு நிமிர்த்தி தலைகளை நிமிர்த்தி அதிகாரத்தோடு கூட நாம் இந்த பூமியிலே வாழலாம். அதற்கு தேவன் தருகிறார். அந்த அதிகாரத்தை உடையவர்களாக நம்ம மாறுறதுக்கு, அந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுறதுக்கு கர்த்தர் செய்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? 8வது வசனம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வாயில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கும். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். பரிசுத்தம் இல்லாதவர்களாலே தேவனை துதிக்க முடியாது. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவர்கள் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி என்ன வேணா ரெண்டு பாடலை பாடிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட, கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற சந்தோஷத்தின் நிறைவினாலே கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு, அது அந்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் உண்டு. அவர்களாலே மாத்திரம்தான் அது முடியும். அப்ப பரிசுத்தவான்களுடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும். அவர்கள் கரங்கள்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அப்போ கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தருடைய வார்த்தைகள், இவை ரெண்டையும் பரிசுத்தவான்கள் செய்ய 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 அவர்கள் அதிகாரமுடையவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு தெய்வீக அதிகாரம் வருகிறது. தேவன் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை நிரப்ப ஆரம்பிக்கிறார். இந்த 2வது ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுகிறது. அந்த 2வது ஆசீர்வாதத்தை சொல்லுவதற்கு முன்பு நான் இன்னொரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு 2வது காரியத்திற்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். எப்படி இந்த அதிகாரம் நமக்கு உண்டாகிறது? ஆண்டவரை துதிக்கிற துதி, அவருடைய நம்முடைய கரங்களிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இவைகளெல்லாம் வந்தவுடனே ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் நமக்கு வந்து விடுகிறதா என்பதை யோசித்து பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசி இருக்கிறது நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்து பார்த்தால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் பரிசுத்தர். இப்போ நாமும் பரிசுத்தரான உடனே அவரோடு கூடவே நம்மை ஒட்டி உட்கார வைத்துக் கொள்ளுகிறார். இப்போ அவரிடத்தில் இருந்த அந்த மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நம்மளிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். 2வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகத்தின் சந்தோஷங்களை வெறுத்து, பாவ சந்தோஷங்களை வெறுத்து, எனக்கு பரிசுத்தம் ஒன்றே போதும் என்று சொல்லி பரிசுத்திற்காக வாழுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற 2வது ஆசீர்வாதம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோம் இருக்கிறது நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அதற்கு முந்தைய வசனத்தை நான் வாசிக்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம். இங்கு ரெண்டு முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றினுடைய முடிவு மரணம் என்று சொல்லுகிறது, இன்னொன்றினுடைய முடிவு நித்திய ஜீவன், அதாவது பரலோக ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதனுடைய முடிவு மரணம்? பாவத்தினுடைய முடிவு மரணம். எதனுடைய முடிவு பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன்? பரிசுத்தத்தினுடைய முடிவு நித்திய ஜீவன்.
அப்போ இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகம் தருகிற சந்தோஷங்கள், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு, பாவம் வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவன் பரிசுத்தமாய் வாழுவான் என்றால், அவனுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை தேவன் தருகிறார். கைவேலையல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிற வீடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திலிருந்து வருகிற அந்த வெளிச்சத்தினாலே பிரகாசிக்கிற அந்த நகரம், பரலோக ராஜ்யம், ஜீவ தண்ணீர் ஓடுகிற இடம், கண்ணாடி கடல் இருக்கிற இடம், பொற்றளம் போட்ட வீதிகளை உடைய அந்த பரலோக ராஜ்யம், ஆண்டவராகிய இயேசுவோடு கூட எப்போதும் இருக்க போகிற ஒரு இடம், தேவனானவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், ஆண்டவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட இருக்க போகிற அந்த பரிசுத்தமான மகிமையான நாட்கள், இந்த பெரிய மகிமை. அங்கு தாகமில்லை, பசி இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு கூட நம்முடைய நாட்களை செலவழிக்க போகிறோமே, அந்த காலத்திற்காக அந்த இடத்திலே நாம் போய் சேர வேண்டுமானால் அதற்கு பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் தான் நம்மை பரலோகத்திற்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறது. அப்போ இப்படி நேரடியாக சொல்லலாம், பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஐயா, நான் ஊழியம் செய்கிறேன், நான் பாடல் பாடுகிறேன், நான் நிறைய காணிக்க கொடுத்து இருக்கிறேன், நான் நிறைய கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகத்தில் இடம் கிடையாது. இவைகளெல்லாம் செய்து ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழலைன்னா அந்த மனுஷனுக்கு பரலோகத்துக்குள்ள இடம் கிடையாது, அந்த மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது. நிச்சயமாகவே என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குதா? நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க சிஸ்டர், ஜோம் பண்ணுறீங்க பிரதர், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரசங்கலாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிறீங்க, இன்னும் சந்தோஷம். பேய் ஓட்டுறீங்க, வியாதிகளை சுகமாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தம் இல்லாவிட்டால் பரலோகத்தை மறந்து விட வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே பரலோகத்தில் இடம் உண்டு. அப்போ அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை நினைத்து பார்ப்போம். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது பாவ இச்சைகள், பாவத்தினுடைய சந்தோஷங்கள் நம்மை சோதனைக்குள்ளாக தள்ளும் போது, நமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது, ரெண்டு காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளுவோம். தேவன் கொடுக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரங்கள், அதை நிறுத்தி கொள்ளுவோம். இரண்டாவது பரலோக ராஜ்யம், இந்த ரெண்டையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளுவோம், பரிசுத்தமாக வாழுவோம். நிச்சயமாகவே நம்மை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து சென்று நமக்கு அந்த பெரிய கிருபைகளையும் மேன்மைகளையும் ஆண்டவர் தருவார். அந்த கிருபைகளை நமக்கு தந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய பலனை நமக்கு தருவார். ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கெஞ்சுவோம். கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கட்டளையிடுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.